வெல்கம் டு த சேனல் லேர்னிங் லிட்ரேச்சர் வித் ஓவியா. இந்த வீடியோவில் அனிதா தேசாய் எழுதின டிவோட்டட் சன் அப்படின்ற ஷார்ட் ஸ்டோரியோட சம்மரியை பார்க்கலாம். அனிதா தேசாய் இந்தியன் ரைட்டர், 1937 மிசௌரியில் பிறக்கிறாங்க. அம்மா ஜெர்மன், அப்பா ஒரு பெங்காலி. இவங்க ஹிந்தி, ஜெர்மன், இங்கிலீஷ் அப்படின்னு பல லாங்குவேஜஸை கற்றுக்கிறாங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லியில் 1957 அவங்களோட ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரியை அவங்க முடிக்கிறாங்க. க்ரை த பீகாக், வேர் ஷால் வி கோ திஸ் சம்மர், ஃபயர் ஆன் த மவுண்டைன், ஃபாஸ்டிங் ஃபீஸ்டிங், கிளியர் லைட் ஆஃப் டே, த ஜிக்ஸாக் வே, இதெல்லாம் இவங்களோட நோட்டபிள் வாக்ஸ். சாகித்ய அகாடமி அவார்டு, சாகித்ய அகாடமி ஃபெல்லோஷிப், பத்மபூஷன் அப்படின்னு பல அவார்ட்ஸை வின் பண்ணியிருக்காங்க. புக்கர் ப்ரைஸுக்காக இவங்களோட நேம் 3 times ஷார்ட்லிஸ்ட் பண்ணவும் பட்டிருக்கு. அனிதா தேசாயோட டிவோட்டட் சன் அப்படின்ற ஷார்ட் ஸ்டோரி 1978 அவங்களோட கேம்ஸ் அட் ட்வெலைட் அண்ட் அதர் ஸ்டோரிஸ் அப்படின்ற கலெக்ஷனில் பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஷார்ட் ஸ்டோரி தி சேஞ்சிங் ரிலேஷன்ஷிப் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன், கிராட்டிடியூட், லாயல்ட்டி அப்படின்ற தீம்ஸை பேஸ் பண்ணி எழுதப்பட்டிருக்கு. இதில் வரக்கூடிய இம்பார்ட்டண்ட் கேரக்டர்ஸ் ராகேஷ், இவர் ஒரு ரெஸ்பான்சிபிள் டாக்டர். வீணா, ராகேஷோட ஒய்ஃப், படிப்பறிவு இல்லாத வில்லேஜ் கேர்ள். மிஸ்டர் வர்மா, ராகேஷோட ஃபாதர், கெரோசின் சேல் பண்ணக்கூடியவர், ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். வர்மாவோட ஒய்ஃப், அவங்க ஒரு நார்மல் ஹவுஸ் ஒய்ஃப். அப்புறம் மிஸ்டர் பாட்டியா, வர்மா வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்காரர், வர்மாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. இந்த ஸ்டோரி ஓப்பன் ஆகும்போது ராகேஷ் அவங்க அப்பாவான வர்மாவோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு. ஏன்னா அவர் அவரோட MBBS டிகிரியில் ஃபஸ்ட் டிவிஷனில் பாஸ் பண்ணியிருக்காரு. இதை கேட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாரும் ராகேஷை பார்த்து வாழ்த்து சொல்கிறதுக்காக வர்றாங்க. வந்த க்ரௌடு வர்மா கிட்ட முதன் முதல்ல உங்கள் பையன் பாஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு வர்மா அவன் என்னோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்கிறாரு. வந்தவங்க எல்லாருக்கும் அது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது. இந்த காலத்தில் இப்படி ஒரு பையனா அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. ஃபர்ஸ்ட் டிவிஷனில் பாஸ் பண்ணதுனால ராகேஷ்க்கு இஎஸ்ஏல பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. ரொம்ப சந்தோஷமாக இஎஸ்ஏ போகிறாரு. அவருக்கான ஸ்காலர்ஷிப்பும் கிடைக்குது. யூஎஸ்ஏல பல பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸில் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிக்கிறாரு ராகேஷ். அங்கே அவருக்கு கிடைச்ச விருதுகள், பரிசுகள் எல்லாத்தையும் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கிறாரு. அதனால் ராகேஷ்க்கும் அவரோட ஃபேமிலிக்கும் ஒரே இடையே இருக்கக்கூடிய அந்த அன்பு அப்படின்ற கனெக்டிவிட்டி கண்டினியூ ஆகுது. யூஎஸ்ஏல பல பெரிய ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சும் அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு சொந்த ஊருக்கு திரும்புகிறாரு ராகேஷ். அப்போவும் அப்பாவோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு. அம்மா தனக்காக பார்த்துருந்த ஒரு வில்லேஜ் கேர்ளை எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டும் இல்லாமல் மேரேஜ் பண்ணிக்கே சம்மதம் சொல்கிறாரு. இதுவும் எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்குது. ராகேஷ் முதன் முதல்ல யூஎஸ்ஏ கிளம்பும்போது ஊர் மக்கள் எல்லாரும் பயந்தாங்க. யூஎஸ்ஏ போயிட்டால் அவனோட சொந்த ஊர், சொந்த மக்கள், பழக்க வழக்கங்கள் இது எல்லாத்தையும் மறந்துடுவான் அப்படின்னு. அதே மாதிரி அவர் யூஎஸ்ஏலேருந்து வரும்பொழுது ஒரு ஃபாரின் கேர்ளை மேரேஜ் பண்ணிட்டு வரல. அவங்க அம்மா பார்த்த ஒரு வில்லேஜ் கேர்ளை எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டும் இல்லாமல் மேரேஜ் பண்ணிக்க சம்மதம் சொல்கிறாரு. சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில் அவரோட சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அந்த ஹாஸ்பிட்டலோட டைரக்டராகவும் ஆறாரு. அதுக்கப்புறம் அவருக்குன்னு ஒரு சொந்த கிளினிக் ஓப்பன் பண்ணுறாரு. டோரில் நேம் போர்டு வைக்கப்பட்டு நேம் போர்டுக்கும் பக்கத்தில் அவரோட குவாலிஃபிகேஷன்ஸ், டிகிரிஸ் எல்லாம் ஆட் பண்ணப்பட்டு அவருக்குன்னு ஒரு ரூமும் ரெடி ஆகுது. இப்படியே ராகேஷ் அந்த சிட்டியோட பெஸ்ட் டாக்டராக மட்டும் இல்லாமல் ரிச்சஸ்ட் டாக்டராகவும் ஆறாரு. அவருக்குன்னு ஒரு ஸ்கை ப்ளூ அம்பாசிடர் காரும் வாங்குறாரு. அதில் தன்னோட பேரண்ட்ஸையும் அழைச்சிட்டு போகிறாரு. கடந்த 40 கெரோசின் டீலர்ஸை டெபோர்ட்டில் ஒர்க் பண்ண வர்மா ரிட்டையர் ஆகிறாரு. கொஞ்ச நாளில் வர்மாவோட ஒய்ஃபும் இறந்து போகிறாங்க. ரிட்டையர்மெண்ட், ஒய்ஃபோட டெத், இதெல்லாமும் சேர்ந்து வர்மாவுக்கு ஒரு புது விதமான ஹேபிட்டை கொடுக்குது. பெட்டில் உக்காந்துருக்கும் போதே அப்படியே விரைச்சி போய் உக்காந்துருப்பார். பார்க்குறதுக்கு அவர் இறந்து போன நிலையில் இருக்கும். இதெல்லாம் பார்த்து வீட்டில் இருக்கவங்க ரொம்பவே பயந்து போகிறாங்க. ஒரு நாள் ராகேஷோட பையனோட பர்த்டே பார்ட்டிலையும் இதே மாதிரி பெட்டில் படுத்திருந்தவார் அப்படியே ரொம்ப நேரம் இருக்கார். அதை பார்த்த ராகேஷோட ஒய்ஃபான வீணா பயந்து போகிறாங்க. அவர் இறந்துட்டார் அப்படின்னு நினச்சி பர்த்டே பார்ட்டியெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு அவரோட ஃபியூனரலுக்கு அரேஞ்ச் பண்ணுறாங்க. அப்புறமா வர்மா எழுந்து உட்கார்றாரு.
இந்த நிகழ்வுக்கு அப்புறம் வர்மா அன்கான்சியஸ் ஸ்டேஜில் உக்காந்துருந்தாலோ படுத்திருந்தாலோ யாரும் அதை பொருட்படுத்துறதில்ல, ராகேஷை தவிர. ராகேஷ்க்கு தன்னோட அப்பா மேலே இருக்கக்கூடிய அன்பு எப்போதும் அப்படியே தான் இருக்குது. ஆனால் வர்மாவுக்கு வயசாகிறதால ராகேஷ் அப்பா மேலே இருக்கக்கூடிய ஹெல்த் கேரை இன்னும் அதிகப்படுத்துகிறாரு. வர்மாவோட டயட்லேருந்து ஸ்வீட்ஸு, ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் நீக்கப்படுது. ட்ரை ப்ரெட்டு, பாயில்டு லென்டஸ், பாயில்டு வெஜிடபிள்ஸ், கொஞ்சமாக ஃபிஷ் அண்ட் சிக்கன் கொடுக்கப்படுது. இந்த ஃபிஷ் அண்ட் சிக்கன் கூட பாயில்டு ஃபிஷ் அண்ட் சிக்கனாக தான் கொடுக்கப்படுது. இப்படியே போகும்போது வர்மாவுக்கு ஸ்வீட்ஸ் சாப்பிடணும் அப்படின்ற ஆசை வருது. அதனால் தன்னோட பேர குழந்தைங்கக்கிட்ட பைசா கொடுத்து ஜிலேபி வாங்கிட்டு வர சொல்கிறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட ராகேஷ் வர்மா மேலே கோவப்படுறாரு. ஏன்னா அந்த குழந்தைங்க அந்த ஜிலேபியை ரொம்ப அழுக்கான நியூஸ் பேப்பரில் சுற்றி அதை வாங்கிட்டு வர்றாங்க. இப்படி அழுக்கான உணவுப் பொருளை சாப்பிட்றது மூலமாக காலரா, டைஃபாய்டு இந்த மாதிரி டிசீசஸ் வரும் அப்படின்னு வர்மா சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பசங்க பொய் சொல்கிறதுக்கான வாய்ப்புகளை அது வழிவகுக்கும் அப்படின்னும் கோவப்படுறாரு. இப்படியே போயிட்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் வர்மாவை பார்க்குறதுக்காக அவரோட ஃப்ரெண்டான மிஸ்டர் பாட்டியா வர்றாரு. ரெண்டு பேரும் அவங்களோட உடல்நல குறைகளையும் பற்றி பேசிக்கிறாங்க. அப்போது பாட்டியா, உன்னை கவனிக்கிறதுக்கு உன் வீட்டில் டாக்டர் இருக்காரு, உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது மிஸ்டர் வர்மா அவரோட மனசில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கொட்டி தீக்கிறாரு. எனக்கு என் வீட்டில் ஒரே ஒரு பிரெட்டு தான் சாப்பிட கொடுக்குறாங்க, ஃப்ரைடு சிக்கன் கொடுக்குறதில்ல, கேட்டால் உங்கள் பையன் அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு என் மருமக சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாரு. கூடவே பிளட் ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு மருந்து, ஹார்ட் பீட்டை நல்லா வச்சுக்கிறதுக்கு மருந்து, வயிறு உபாதைகளை தடுக்கிறதுக்கு மருந்து, இப்படி எல்லாத்துக்கும் எனக்கு மருந்தும் டானிக்குமாக கொடுக்கப்படுது அப்படின்னு அதை ரொம்ப கஷ்டமாக சொல்கிறாரு. இது எல்லாமே எனக்கு ரொம்ப டார்ச்சராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு வர்மா. இங்கே டாக்டர் ராகேஷ் தன்னோட அப்பா மேலே எவ்வளோ அன்பையும் அக்கறையும் செலுத்தணுமோ அவ்வளோ அன்பையும் அக்கறையும் செலுத்துகிறாரு. ஒரு டாக்டராக அவங்க அப்பாவுக்கு உடல் நல குறைவு வராமல் அவரோட ஆயுள் நீட்டிக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதையும் செய்கிறாரு. அப்போது இங்கே வர்மா சொன்னது எல்லாமே சரிதான், ஆனால் ராகேஷோட செயல்பாடுகள் எல்லாமே இங்கே மிஸ் இன்டர்பிரட் பண்ணப்படுது. வர்மா என்ன சாப்பிடணும், எப்போ வெளியில் போகணும், எப்போ வீட்டில் ரெஸ்ட் எடுக்கணும், எப்படி ரெஸ்ட் எடுக்கணும், என்ன பொசிஷனில் தூங்கணும் அப்படின்றது உட்பட வர்மாவுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனாக ராகேஷால் கொடுக்கப்படுது. இது எல்லாமே ராகேஷ் வர்மா மேலே காட்டக்கூடிய அன்பை வெளிப்படுத்துது. ஆனால் இது எல்லாமே வர்மாவுக்கு டார்ச்சராக தெரியுது. தனக்கு பிடிச்சதை சாப்பிட்டுட்டு பேர குழந்தைங்களோட விளையாடிட்டு அவர் அப்படி பொழுது போக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அது எல்லாமே இங்கே மறுக்கப்படுறது. அவருக்கு லைஃப்பில் பெரிய டார்ச்சராக தெரியுது. இப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு நாள் ராகேஷ் தன்னோட அப்பாவுக்கு இன்னொரு மருந்தை கொண்டு வர்றாரு. இந்த மருந்து உங்களோட உடல் நல குறைகள் எல்லாத்தையும் போக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்கும் பொழுது மறுபடியும் மருந்தை பார்த்த வர்மாவுக்கு வெறுப்பு வருது, அதை வாங்க மறுக்கிறாரு. மறுபடியும் ராகேஷ் அதை ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்கும் பொழுது அந்த பாட்டில் கீழே விழுந்து அதில் இருந்து ப்ரௌன் கலர் டானிக் ராகேஷோட பேண்ட்டு ஃபுல்லாக படுது. இப்போது வர்மா லெட் மீ டை, லெட் மீ டை அப்படின்னு சொல்லி கத்துறாரு. கடவுள் என்ன அழைக்கிறாரு, என்ன சாக விடுங்க அப்படின்னு சொல்லி கத்துறாரு. இதோட இந்த ஸ்டோரி முடியுது. இந்த சம்மரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.